ஹை ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இது உங்களோட கிஃபி ட்ராமா வேர்ல் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து போடக்கூடிய எல்லா எபிசோட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க. எபிசோட் டூவோட ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோவான ஏன்ஷியன் டைமில் இருந்த லீக்கி மற்றும் அவருடைய ஒய்ஃபான ஹூவான் ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான நல்ல கப்புள்ஸாக வாழ்ந்தாங்க. ஆனால் இந்த ப்ரெசண்டில் நம்மளோட குவான் பிபி மற்றும் ஹேலாங் ரெண்டு பேரும் மீட் பண்ணதே ஒரு இன்சிடெண்ட்டில் தான். ஆனால் அதுலேயும் குவான் பிபி நம்ம ஹீரோயின் அவரை பிளைண்டு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு பெக்கரா அப்படின்ற மாதிரி க்வெஷ்சன் கேட்குறாங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம ஹீரோவுடைய மனசில் ரொம்ப ஆழமாக பதியுது. இது ஒரு கனவாக அவருக்கு வெளிப்படுது. அவர் தன்னுடைய கிட்ட கனவுலேருந்து விழிச்சிக்கிற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு சீனில் நம்மளோட ஹீரோயினான பிபி தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுடைய பர்த்டேக்கு ஒரு ஷர்ட்டை கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாத் ஸ்டோருக்கு போகிறாங்க. அங்கே அவங்க ஒரு நல்ல ஒரு ஷர்ட்டை செலக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே அந்த ப்ரைஸ் டேகை பார்த்த உடனே அந்த ஷர்ட்டில் தன்னுடைய பட்ஜெட்டுக்கு அதிகமாக இந்த ஷர்ட் இருக்கும் அப்படின்னு தோணுது. அந்த ஷாப்பில் இருக்க சேல்ஸ் உமன் பிபி கிட்ட எந்த சைஸில் ஷர்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எக்ஸாக்டான சைஸ் அவளுக்கு தெரியல. அதனால் அவள் கொஞ்சம் திரும்பி பார்க்குறா. அப்போது ஒரு வெல் ட்ரெஸ்ட் மேன் அந்த இடத்துல ஒரு ஆள் நின்றுட்டுருக்காங்க. அவருக்கு பின்னாடி போயிட்டு அந்த ஷர்ட்டை வச்சு பார்க்குறா. அதுக்கப்புறம் இதை அந்த ஆள் திரும்பி பார்க்கும்போது அங்கே நின்றுட்டு இருந்தது வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஹீரோவான ஹீலாங் தான் அப்படின்னு பிபிக்கு தெரியுது. பிபி தன்னோட கையில் வச்சுட்டு இருந்த அந்த ஷர்ட்டுக்கு கரெக்டான சைஸ் தெரியல அப்படின்னு ஹீலாங் கிட்ட ஹெல்ப் கேட்குறா. அவரை போட்டு பார்க்க சொல்லியும் ட்ரை பண்ண சொல்லி கேட்குறா. ஹீலாங்கும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த ஷர்ட்டை போட்டுட்டு வந்து காட்டுறாரு. ஆனால் அவருக்கு கண்ணு தெரியாததுனால அந்த ஷர்ட்டோட பட்டனை மாற்றி போட்டிருந்தார். இதை பார்த்துட்டு இருந்த பிபி அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஷர்ட் பட்டனை கழட்டி திரும்பியும் போட்டா. இப்படி அந்த ஷர்ட்டோட பட்டனை போட்டுட்ருக்கும்போது பிபி சொல்கிறா, இந்த ஷர்ட்டை என்னோடய பாய் ஃப்ரெண்ட்க்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்காக தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஹீலாங் கிட்ட சொல்லும்போது ஹீலாங்க்கு இந்த ஒரு வேர்ட்ஸ் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. இதை கேட்ட உடனே ஹீலாங் ரொம்பவே அப்செட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிபி அந்த ஷர்ட்டுக்கு பே பண்ணுறதுக்காக தங்கிட்ட அப்போதைக்கு மணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்மில் போயிட்டு ட்ரை பண்ணுறதுக்கு போகிறாள். அதுக்கப்புறம் அவள் போயிட்டு ரிட்டன் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஹீலாங் ஜிங் அந்த ஷர்ட்டை வாங்கிட்டு போயிடுறாரு. அவள் ரிட்டன் வந்து பார்க்கும்போது அந்த சேல்ஸ் உமன் சொல்கிறாங்க, ஏற்கனவே இந்த ஷர்ட்டை வாங்கிட்டாருன்னு. அதுக்கப்புறம் பிபி தனக்காக தான் அந்த ஷர்ட்டை வாங்கியிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு, நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன், ஆனால் இப்போதைக்கு இந்த ஷர்ட் என்ன கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறா. ஆனால் அதுக்கு ஹீலாங் ஜிங், இந்த ஷர்ட்டை நான் எனக்காக தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பிபி எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு ஹீலாங் சிங் அந்த ஷர்ட்டை கொடுக்க மறுக்கிறாரு. அவர்கிட்ட அந்த ஷர்ட்டோடைய காஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த ஷர்ட்டை வாங்கிக்குமாறு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு நல்லா தெரியும் பிபியால் இந்த ஷர்ட்டோட விலையை கொடுக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் பிபி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறா. அவர் தன்னோட காரில் ஏறி போக போகிறாரு. அப்போது பிபி சடனாக தன்னோட கையை அவர் மேலே பட்டதும் அவருடைய சன் கிளாஸஸ் கீழே விழுந்துடுது. அப்போது சடனாக பிபி அந்த ஹீலாங் சிங்குடைய அந்த ஒரு ஃபாக்ஸ் ஐஸை எதேச்சியாக பார்த்துடுறா, ஷாக் ஆகிடுறா. அதுக்கப்புறம் தன்னோட சன் கிளாஸஸ் எடுத்து கொடுக்க சொல்லி அவர் அதை மாட்டிட்டு கோவமாக அந்த காரில் ஏறி போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் அன்னைக்கு நைட்டே ஹீலாங் சிங் தான் வாங்கின அந்த ஷர்ட்டை போட்டு நெருப்பில் எரிச்சிக்கிட்டு இருக்காரு. இதை அவருடைய இரண்டு சேவகர்களும் அந்த பில்டிங் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தூரத்தில் இருந்து அவங்க பேசிக்கிறாங்க, நம்மளுடைய தலைவர் நம்மளுடைய கடவுள் இவ்வளோ வருஷத்தில் இந்த 1000 வருஷத்தில் இப்போ தான் முதல் முறையாக பொறாமப்பட்டு தான் பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்படிய இன்னொரு சேவகரான குவாங் யாங், அவர் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனாக இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கதாக காட்டுறாங்க. அவர் தன்னோட கிளைண்ட் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. அப்போது இன்னொரு சேவகரான ஜியூசியான் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த கிளைண்ட் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது அந்த பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கிற அந்த சேவகர் இன்னொரு சேவகரான ஜியூசியான் கிட்ட தன்னுடைய கடவுளுக்கு மற்ற மனிதர்களை போல் நார்மலாக தெரியணும் அப்படின்னு நார்மலான பிளாக் ஐ இருக்கிற கான்டாக்ட் லென்ஸை கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் ஜியோசியன் தன்னுடைய கடவுள்கிட்ட போயிட்டு அந்த ஒரு காண்டாக்ட் லென்ஸை கொடுக்க போகிறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஹிலாங் அவர் ரொம்ப பிஸியாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போது சியோசியான் அந்த இடத்துக்கு வந்து அவர்கிட்ட காண்டாக்ட் லென்ஸை கொடுக்குறாரு. அவர் தன்னோட கையில் காண்டாக்ட் லென்ஸை வாங்கிக்கிட்டு சியோசியான் கிட்டே சொல்கிறாரு, பிபி அன்னைக்கு தன்னுடைய ஃபாக்ஸ் சைஸை பார்த்ததுனால அவளுக்கு உடம்பில் தேவையில்லாத எதிர்விளைவுகள் ஏற்பட்டிருக்கும், அவர் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுவா, அதுக்காக அவருடைய கையை அறுத்து அந்த ரத்தத்தை ஒரு ஆப்பிள் மேலே விட்டு அவர் தன்னுடைய சேவகனான சியூசியான் கிட்ட இந்த ஆப்பிளை எப்படியாவது பிபி கிட்ட கொடுத்து அவளை சாப்பிட சொல்லு, அப்போது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதை உடனே கொடுக்க வேணாம், கொஞ்சம் டிலே பண்ணி லேட்டாகவே கொடுக்கணும், ஏன்னா அவள் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. பிபி ஹீலாங் சிங்கோடைய கண்களை பார்த்த எஃபெக்டாக அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அவள் தன்னுடைய ஆஃபீஸ்லேயும் தொடர்ந்து வாமிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுடைய பாஸ் அவளை லீவ் எடுத்துக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் அவள் அதை மறுத்துடுறா. ஏன்னா அவங்களுடைய ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குது, அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனுடைய ஸ்டோரியை கவர் பண்ணுறதுக்காக அவங்க ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிபி உடைய பாஸ் பிபியை தான் ஒரு ரியல் ரிப்போர்ட்டராக நம்புகிறாங்க, அதனால் பிபி சொல்கிற அந்த ஒரு ஸ்டோரியை தான் ஸ்டோரி லைனை தான் எப்போவுமே சூஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய பாஸ். அதுக்கப்புறம் பிபி கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணதுக்கப்புறம் தன்னுடைய ஃப்ரெண்டுடைய காபி ஷாப்புக்கு போகிறா. அப்போது அங்கே அந்த இரண்டு சேவகர்களும் அங்கே உள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்க பிபியுடைய ஃப்ரெண்ட் கிட்ட அவங்களுக்கு சாண்ட்விச் கொண்டு வர சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க. இதுக்கு நடுவில் அவங்க ரெண்டு பேரும் பிபி கிட்ட அந்த ஆப்பிளை கொடுத்து இதை சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவா அப்படின்னு கொடுக்குறாங்க. பிபி தனக்கு ஆப்பிள் பிடிக்காது அப்படின்னு அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அவளுடைய ஃப்ரெண்ட் அவகிட்டிருந்து அந்த ஆப்பிளை வாங்கி சாப்பிட போகிறாள். அப்போது அவங்க ரெண்டு சேவகர்களும் அவள் கையில் இருந்து அந்த ஆப்பிளை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவளுடைய ஃப்ரெண்ட் கொஞ்சம் ஆப்பிளை சாப்பிட்ருக்கா. ஆனால் அவளுடைய ஃப்ரெண்ட் சாப்பிட்ட அந்த ஆப்பிள்னால் அவளுக்கு என்ன விளைவு ஏற்படும் அப்படின்றது இனிமே தான் பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த காஃபி ஷாப்பை விட்டு வெளியில் வரும்போது பிபிக்கு ஒரு கால் வருது அவளுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டான டியான்சின் கிட்டேருந்து. அப்போது டியான்சின் சொல்கிறா அவங்களுடைய சின்ன வயசு இன்னொரு பாய் ஃப்ரெண்டான டவுசி அலேனுக்கு பர்த்டே அவங்களுடைய அம்மா அவங்க ரெண்டு பேரையும் இன்வைட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறா. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா போகலாம் அப்படின்னு டியான்சின் சொல்லும்போது பிபி சொல்கிறா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் பிபி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்க்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க அவளுக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனால் அவள் சொல்கிறா ரெண்டு நாளாக அவளுக்கு உடம்புக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாள். ஆனால் டாக்டர் அவளோட உடம்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுனால அவளுக்கு எந்த ஒரு மருந்தும் கொடுக்கலை. அதுக்கப்புறம் அவள் ஹாஸ்பிட்டலை விட்டு டவுசியலின் உடைய வீட்டுக்கு போகிறாள். பிபி டவுசியலின் உடைய வீட்டுக்கு போகிறாள். அங்கே ஜியலினுடைய அம்மா அவளை வரவேற்கிறாங்க, உள்ளே கூப்பிட்டு அவளை உட்கார சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிபி தன்னுடைய அம்மா செஞ்ச ஹோம்மேட் பேஸ்டான ஊறுகாயை அவங்களுக்கு கொடுக்குற கிஃப்டாக. அதுக்கப்புறம் டியான்சின் அந்த இடத்துக்கு அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா ரொம்பவே எக்ஸைட்டடாக சந்தோஷமாக ஆயிடுறாங்க. பிபி இதை நோட் பண்ணுறா, தான் வரும்போது இந்த அளவுக்கு அவங்க அம்மா சந்தோஷப்படலை. அவளோட கையில் ஒரு பெரிய ஒயின் பாட்டிலை ப்ரெசன்ட் பண்ணுறா. அதுக்கப்புறம் அவங்களுடைய டின்னரில் அந்த ஒயின் பாட்டில் இடம் பெறுது. டியான்சின் பிபியுடைய நல்ல ஃப்ரெண்டாக இருந்ததுனால டியான்சின் தான் வாங்கிட்டு வந்த கிஃப்டை அவளுக்கிட்ட கொடுத்து அவள் வாங்கிட்டு வந்ததாக பொய் சொல்ல சொல்லி அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்க சொல்கிறான். அதில் அவள் பார்த்தது அவள் அன்னைக்கு ஷாப்பில் வாங்க நினச்ச அதே ஷர்ட் தான் இவளும் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கா. ஆனால் பிபி நினச்சிக்கிட்டா தான் கேட்ட அன்னைக்கு காசு இல்லை, இருந்திருந்தா அவளும் வாங்கி கொடுத்துருப்பா அப்படின்னு. டவுசியலின் உடைய பேரண்ட்ஸ்க்கு பிபியை விட டியான்சின்னை தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டவுசியலின் கூட டியான்சின்னை தான் பார்க்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அடுத்த ஒரு அப்ராட் போகிற வேலை கிடைக்க போகிற அந்த விஷயத்தையும் ரொம்ப பாராட்டி பேசினாங்க. ஆனால் பிபி இப்போது வேலை செஞ்சிட்ருந்த இந்த வேலையை அவங்க ஒரு பெரிய விஷயமாக சொல்லவே இல்லை. அப்புறம் கேக் கட் பண்ணி அந்த செலிப்ரேஷன்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் டியான்சின் தன்னுடைய வீட்டுக்கு போக ஆரம்பித்தா. அப்போது வழி அனுப்ப டவுசியலின் அவளை கேட் வரைக்கும் விட போனாள். பிபியுடைய ஃப்ரெண்ட் டியான்சின்னுக்கும் டவுசியலினை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவள் அதை வெளிப்படியாக சொல்ல மாட்டாள். ஏன்னா பிபி அவளுக்கு அவனை விட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட். இதுக்கு நடுவில் பிபி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சடனாக அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ளே போயிட்டு அவள் வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாள். இது ஜியலினோட பேரண்ட்ஸ்க்கு
பிபியை சுத்தமாக பிடிக்காததுனால அவளை அங்கே அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண வேண்டாம் அப்படின்னு சியாலின் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் சியாலினுக்கு அவளை அப்படி விட மனசில்லை. ஆனால் அதுக்கப்புறம் சியாலின் அவளை பஸ் ஏற்றி விடுறான். பிபி தன்னுடைய பஸ்ஸில் ஏறி அவள் வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவள் நல்லா தூக்கத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளோட ஹீரோவான ஹீலாங் சிங் வர்றாரு. அவர் பிபி நல்லா தூங்கிட்டு இருக்கதை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவள் பக்கத்தில் இருக்கிற டேபிளில் பிபியும் அவருடைய சின்ன வயசு ஃப்ரெண்டான டவுசியலின் ரெண்டு பேரோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை தட்டி விட்டுட்டு அவர் அந்த இடத்த விட்டு போய்ட்றாரு. இதோட நம்ம மூன்ஷைன் அண்ட் வேலண்டைன் அப்படின்ற ட்ராமாவோட எபிசோட் 2 எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் கண்டினியூஸாக பார்க்க மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.